ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் வெங்காயம் விலையெல்லாம் ரொம்ப ஏறிடுச்சுல, அதனால் வெங்காயமே போடாமல் ஒரு சூப்பரான மட்டன் கிரேவி செய்ய போகிறோம். மட்டன் தக்காளி கறி, ஓகேங்களா? செஞ்சு பார்க்கலாமா? இது மேலாப்பாளையம் ஸ்பெஷல். நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இது வந்து ஒயிட் ரைஸ்க்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போது 1 kg மட்டன் எடுத்துருக்கேன் தக்காளி கறி பண்ணுறதுக்கு. இதே நீங்கள் மட்டன் இல்லைன்னா இது வந்து சிக்கன் கூடையும் பண்ணலாம், இதே கறி இல்லை ஈரல் கூடையும் பண்ணலாம். இன்றைக்கி வந்து நான் மட்டன் எடுத்துருக்கேன் மட்டும், ஓகேங்களா? உங்களுக்கு எந்த மீட் இஷ்டமோ அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். 1 kg கறிக்கு 1/2 kg தக்காளி எடுத்துருக்கோம். இதை ஃபஸ்ட்டு நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம தக்காளி கறி செய்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு 25 grams குருமிளகு எடுத்திருக்கேன். பெரிய டேபிள் ஸ்பூன், 2 tablespoons குருமிளகு, 10 வரமிளகாய், ஏன்னா 1 பெரிய டேபிள் ஸ்பூன் ஜீரகம். ஓகே, இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குருமிளகு ஜீரகம் ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டுக்கலாம், ஓகேங்களா? நல்லா பொரியட்டும். அது கூட நம்ம வந்து வரமிளகாவும் போட்டுக்கலாம். இப்போ ஆயிடுச்சு பாருங்கள், வரமிளகு கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. ஓகே, இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எண்ணெய் இல்லாமல் நம்ம வறுத்து வச்ச இந்த வரமிளகாய் குருமிளகு ஜீரம் மட்டும் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, பாருங்க, எடுத்து அதை தனியாக வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி அரைச்சிக்கோங்க. ஓகே, பாருங்கள், நம்ம அந்த மசாலா நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மாஷ் பண்ணி அரைச்சி வச்சுருக்கோம், ஓகேங்களா? இப்போ எண்ணெய் காஞ்சதும் நம்ம 1 கொத்து கருவேப்பிலை அதில் போட்டுக்கலாம், ஓகேங்களா? அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் அது கூட போட்டுக்கலாம், ஓகேங்களா? நம்ம எடுத்துள்ள 1/2 kg தக்காளி அதையும் இது கூடவே போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா வணக்கிக்கோங்க. இங்கே பாருங்கள், இதை போட்டு நல்லா வணக்கிக்கோங்க, ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இப்போ தக்காளியிலிருந்து நிறைய தண்ணியெல்லாம் வந்திருக்கு. இந்த தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக சுண்டணும், ஓகேங்களா? அதனால் ஒரு 15 minutes நல்லா இது வந்து வணக்கட்டும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இந்த தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக சுண்டிடணும், ஓகேங்களா? பாருங்கள், இப்போ தண்ணியெல்லாம் வற்றி வச்சுன்னு கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது. ஓகே, இந்த டைமில் நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு 2 spoons ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஓகேங்களா? 1 kg மீட்டுக்கு 2 tablespoons ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு இது இது கூட போட்டு நல்லா வணக்கிக்கலாம், ஓகேங்களா? இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு 5 minutes வணக்கியாச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க கறியை அதில் போட்டுக்கலாம். ஓகே, மட்டன் இப்படி செஞ்சால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ வெங்காய விலையெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது, அப்போ இந்த மாதிரி செஞ்சால் நமக்கு கொஞ்சம் கூட வெங்காயம் வேண்டாம், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது. நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 5 minutes நல்லா வணங்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா இது கூட போட்டுக்கலாம், ஓகேவா? இப்போ இது 5 minutes ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா இதில் போட்டுக்கலாம், ஓகேவா? மசாலா போட்டு ஒரு 1 tablespoon மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், ஓகேங்களா? அது கூட தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க. உப்பும் போட்டு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு சின்ன கிளாஸில் தண்ணி ஊற்றிட்டு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலா எல்லா இடத்துலையும் ஆகிற மாதிரி ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு வந்து கறி ஃபஸ்ட்டே வேக வச்சு எடுக்கணும்னு தேவையில்லை. நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு பின்ன அதுக்கப்புறம் வேக வச்சா போதும், ஓகேவா? இப்போ மசாலாம் போட்டதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 1/2 tablespoon கரம் மசாலா பொடி மட்டும் போட்டுக்கலாம். அதிகமாக வேண்டாம், 1/2 tablespoon கரம் மசாலா பொடி மட்டும் போட்டு இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஓகே? இப்போ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் செக் பண்ணிட்டு நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம், ஓகே? ஒரு 5 whistles வரட்டும், நல்லா வேகட்டும் மட்டன், ஓகேங்களா? வெந்து நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் நமக்கு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். க்ளோஸ் பண்ணி ஒரு 5 whistles விட்டுக்கலாம், ஓகே? இப்போ 5 whistles வந்துருச்சு, நல்லா ப்ரெஷரில் போயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணுறேன். வாவ், பாருங்கள், நல்லா வெந்துருச்சு.
இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. அப்போ நம்ம ஒரு 5 மினிட்ஸ் இதை சுண்ட வச்சுக்கலாம். ஓகேவா? நல்ல திக் கிரேவி ஆக்கிக்கலாம். லைட்டாக தண்ணி மாதிரி இருக்கும், 5 மினிட்ஸ் மட்டும் சுண்ட வச்சுக்கலாம். ஓகே, இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி தண்ணி மாதிரி வேணால் கூட அப்படியே எடுத்துக்கலாம். நான் வந்து சாப்பாட்டுக்கு தொட்டுக்கறனால இன்னும் கொஞ்சம் கூட ஒரு 5 மினிட்ஸ் சுண்ட வைக்கிறேன். ஓகே, இப்போ நம்மளோட சூப்பரான மட்டன் தக்காளி கறி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் மட்டன் இல்லைன்னா சிக்கன் கூடயும் செய்யலாம், இல்லை லிவர் அந்த மாதிரி என்ன மீட் வேணும் வச்சு செஞ்சுக்கலாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வெங்காயமே போடாமல், ஆனால் இதில் வந்து கொஞ்சம் கூட நீங்கள் வெங்காயம் போடாத டிஃப்ரென்ஸே தெரியாது, அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாம் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.